ஒவ்வொரு வீட்டை சுத்தியும் ஒரு பத்து வகை மரம் இருக்கணும். வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரம் இருக்கணும், பக்கத்துல ஒரு முருங்கை மரம் இருக்கணும், ஒரு பப்பாளி மரம் இருக்கணும், அப்புறம் வந்து அந்த வேலி ஓரத்துல சூபாபுள் மரம் இருக்கணும். அதை வெட்டி ஆட்டுக்கு தீயா போட்டுக்கிறதுங்க. ஆட்டு சாணியை எல்லாம் செடி வளர்க்கறதுக்கு பயன்படுத்திக்கணும். குளிக்கிற தண்ணி போற இடத்துல வாழை மரம் இருக்கணும், பாத்திரம் கழுவுற இடத்துல தென்னை மரம் இருக்கணும், அதுக்கப்புறமா இடம் இருந்தாக்கா ஒரு எலுமிச்சங்கன்று இருக்கணும், அதுக்கப்புறம் நேரில் ஒரு கருவேப்பிலை கன்று இருக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் இடம் இருந்தாக்கா ஒரு நெல்லிக்கன்று இருக்கணும், அந்த வேலியில் ஒரு நாலு இடத்துல சீதாபுரம் மரம் இருக்கணும், இதுக்கப்புறமும் இடம் இருந்தாக்கா ஒரு பலா மரம் இருக்கணும், அதுக்கப்புறமும் இடம் இருந்தாக்கா ஒரு மாமரம் இருக்கணும். இப்படி ஒவ்வொரு வீட்டை சுற்றி நம்ம கொண்டு வந்துட்டோம்னா ஒருத்த கூட பசியோட தூங்க போக மாட்டாங்க, ஒருத்த கூட சத்துணவு பற்றாக்குறையினால கஷ்டப்பட மாட்டாங்க. கூற தண்ணியையே நம்ம பயன்படுத்திட்டு அந்த வீட்டுக்கு வேணுங்கிற குறைஞ்சபட்ச காய்கறிகளை தானியம் தவிர மற்ற எல்லாத்தையும் நம்ம உற்பத்தி பண்ணிடலாம். பாலை உற்பத்தி பண்ணலாம், இறைச்சியை உற்பத்தி பண்ணலாம், கோழி உண்டு பண்ணலாம், முட்டை உண்டு பண்ணலாம். இதை என்ன பண்ணணும், அரசாங்கம் சலுகைன்னு ஒதுக்காரு, மக்களை சென்றடைய மாட்டேங்க.